ஓம் சக்தி. நாம் இப்பொழுது சக்தி சிவகுமார் அவர்களோடு நாம் அவர்களை சந்தித்து நாம் உரையாட இருக்கோம். இவர் அம்மாவுடைய ஆதிகால தொண்டர். இவர் ஊர் திட்டக்குடி, விருத்தாசலம் பக்கத்தில் இருக்க திட்டக்குடி. பொதுவாக திட்டக்குடி சிவகுமார் என்று சொன்னாலே நம்முடைய பக்தர்கள் மத்தியில், அதுவும் மிக முக்கியமாக பழைய பக்தர்கள் மத்தியில் ரொம்ப நன்கு அறிமுகமானவர்கள். ஆரம்ப காலங்களில் அம்மாவுடைய பணியை, மண்டபம் அமைக்கின்ற பணிகள் முதற்கொண்டு நிறைய பணிகளை அம்மாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு, ஆலோசனைக்கு உட்பட்டு நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு நல்ல ஆன்மீக பாரம்பரியம் உள்ள நல்ல குடும்பத்தில் வந்தவங்க. அம்மா கிட்ட அவங்க வந்து சேர்ந்ததே ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதில் ஆரம்பித்து நாம் எதுன்னு போனோம்னா, ஐயா தங்களை பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தோடு சில செய்திகள் நாம் பரிமாறிக்க வசதியாக இருக்கும். இப்போ வழக்கமாக நாம் யார்ட்டையும் கேட்குற கேள்வியே, நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஆனால் மேல்முருத்தூருக்கு வந்த பக்தர்கிட்ட கேட்குறேன்னா, அம்மாவால் நீங்கள் நல்லா இருக்கீங்க சக்தி, நீங்கள் அம்மா கிட்டே வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு வர்றதுக்குன்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ கதையோ எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது. அதிபராசக்தியை அடைக்காமல் யாரும் இங்கே வரலேன்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. அது மாதிரி நீங்கள் வந்த விஷயத்தில் எப்படி வந்தீங்கன்னு நம்ம கருத்து ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, நம்முடைய இந்த கலந்துரையாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். பக்தர்களுக்கும் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு ரொம்ப நல்ல பதிவாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ அம்மாக்கிட்ட நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கதையை சொல்லுங்கள். அம்மா அதுதான் கேட்க சொல்கிறாங்க. அதன்படி நீங்கள் வந்த கதையை சொன்னீங்கன்னா, நீ உன் கதையை சொல், என் கதை தானாக வரும்ங்கிறாங்க அம்மா. அதன் காரணமாகவும் கேட்குறோம். நீங்கள் வந்த கதையை சொல்லலாமா, அன்பு கூர்ந்து சொல்லுங்கள். ஓம் சக்தி அம்மாவே சரணம்மா. நான் வந்து 1978 பிஎஸ்சி வந்து 68 முடித்தேன். 10 இயர்ஸ் வந்து பெரிய குடும்பங்கிறதுனால வீட்டில் அப்பா இல்லை, 1.5 வயசுலேருந்து இல்லாததுனால நானே இருந்தேன். எனக்கு அண்ணன் ஒருத்தர் ஒரு வேலையில் வேலைக்கு போயிட்டாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. அதனால் அம்மா மட்டும் இருந்ததுனால நாங்கள் அங்கேயே வீட்டிலேயே இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிது. இப்போ படிச்சுட்டு சும்மா இருக்கும்போது பேப்பரில் கால்ஃபார் பண்ணதை போட்டு ஒரு மினி பஸ் ரூட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது போட்டால் பஸ் பயணம் நடத்தலாம்னு, பஸ்ஸு போடலாமே சும்மா இருக்காமே ஒரு வருமானம் வரட்டமேனு சொல்லி அதுக்கு பேர் ஜீப் ஸ்டேஜ் கேரேஜ் கவர்மெண்ட்டில் போட்டிருந்தாங்க. நான் அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்னு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் மற்ற டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் அப்போ அப்ளை பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அதை போட முடியாது. நான் நியூ என்ட்ரன்ட்டுங்கனால போட்டேன். எனக்கு ஒரு 4-5 பேர் போட்டியெல்லாம் இருந்தாங்க. நான் கொடுத்த அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்டு இதெல்லாம் கொடுத்ததுனால, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுனால, எந்த இதுவும் சிபாரசும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து போட்டு கொடுத்தாங்க, கிடச்சிது. பட் அந்த 18 கிலோமீட்டர் ரோடு இல்லை, இந்த வண்டி மட்டும்தான் போகும். உங்களுக்கு கொடுத்த ரூட் அப்படி ரோடே இல்லைங்கிறதுனால, ஒரு வேற டயர் பார்த்தீங்கன்னா டெய்லி 100 ரூபா வசூலாச்சுன்னா 1000 ரூபா செலவாகும். சரி சரி. இதுக்கு முன்னாடி இந்த 4 பேரை பற்றி போய் கலெக்டர் வெரிஃபை பண்ணி போய் கேட்டுக்கும்போது, ஒரு வில்லேஜாக போய் கேட்டிருக்கிறாங்க பெரியவங்கிட்டலாம். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, என் பேரை சொல்லி என்ன அவங்களாம் பார்த்ததில்லை, அவங்கன்னா தொண்டா செய்வாங்க, செலவை பார்க்காம பின்னாடி வரும், அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும், அந்த ஊருக்கு பஸ் போட்டும். ஓ, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் லாஸ்ன்னு வந்தால் எல்லோரும் பேங்க் அடிச்சுருவாங்க, இவங்களுக்கு கொடுத்தா செய்வாங்கங்கிறத அவர் கலெக்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. போட்டு கொடுத்தோன்னே நான் அவரை போய் ஃபார்மலாக பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு போகும்போது அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடியே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், மேலே நான் ரெக்கார்ட் பண்ணிருந்தேன்னு கேட்டால் காமிச்சார்ல கொடுத்தாங்க. என்னால் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா வர எல்லாம் அதில் தான் போயிட்டு இருந்தது. வரும் அதுக்கு மேலே செலவாகுது. அப்போது சந்திரலேகான்னு ஒரு கலெக்டர் இருந்தாங்க. அந்த அம்மா வந்து, நான் உங்கள் பேருக்கு பண்ணி கொடுத்துறேன், ஒரு 18 கிலோமீட்டருக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் நடத்துங்க ரோடை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கே ரோடு கான்ட்ராக்டும் சேர்த்து வந்து பண்ணுங்க. நான் என்னால் முடியாது, என் வேலையும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணுங்கிறதே கஷ்டமாக இருக்குமா, நீங்கள் ஃபோட்டோ கொடுங்க, ரீச் பேசி கொடுங்க, நம்ம மேற்பார்வையில் உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என் வண்டி ஓடுது, நான் டெய்லி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேச்சு கொடுத்தாங்க. ரோடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் என்னால் தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலையில் இதை வச்சுக்கிறதா, நம்ம கேட்கல தானாக வந்தது,
கொடுத்தது. ஏன்னா நான் 13 வயசுலேருந்து தியானம் போக்குவரத்துன்னு ஒரு ஓ இந்த ஆன்மீக பயிற்சி வந்துட்டீங்க. அம்மாவை பார்த்து பார்த்து பின்னாடி நிறைய ஆலயங்களுக்கு போய் ஞானம் இந்த தபோனம் அங்கெல்லாம் போனதுனால அவங்க அந்த 74 அவங்க சுத்தி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே ஒரு அந்த மாதிரி நடமாடும் தெய்வத்தை எங்கே போய் பிடிக்க போகிறோம் பார்க்க போகிறோம், அப்பா வேறு இல்லை நம்ம யார் கைட் பண்ண போகிறோம் தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்தில் எங்கேயோ திருச்சியில் ஸ்பேர்ஸ் வாங்க போகும்போது நைட்டு ஒரு புஸ்தகம் அதில் மணியன் ஒருத்தர் எழுதியிருந்தார். இந்த ஆலயத்தை பற்றி அம்மாவை பற்றி எல்லாம் சொல்லி எழுதியிருந்தேன். இதயம் இதயம் பேசுகிறதா? உடனே நைட்டு 1 மணிக்கு படிக்கிறேன், 1:30 மணிக்கு பஸ் ஏறி நேராக மருவத்தூர் தான் வந்து இறங்கினேன். அப்போ வெறும் சீமக்கரவ முள்ளு சின்ன கோயில் சுற்றி ஒரு நான் வந்து இறங்கு ஒரு 6 மணி வாக்கில் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஓட்டு பெரிய ஒருத்தர் உட்காந்தார். ஆமாம், அவர்கிட்ட ஐயா நான் இது மாதிரி வரேன் தான் ஃபஸ்ட் டைமு, என்ன பண்ணணும் என்னன்னு கேட்டு இந்த குளிக்கணும் அதெல்லாம் சரி பண்ணணுமேனு கேட்டேன். அதெல்லாம் இங்கெல்லாம் இருக்காது தம்பி, நீங்கள் அந்த ரயில்வே எடுத்த பாலத்தை தாண்டி போனால் ஒரு கேணி இருக்கும் அதிலேயே ஏதாவது வாங்கிட்டு போய் பல்லுகளில் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. அப்படி எங்கள் அம்மா வந்து ஒரு 9:30 வரைக்கும் வருவாங்க. அப்போ வந்து ஃப்ரீ அருள்வாக்கு கூப்பிடும், 20 பேர் 12 பேர் அப்படி கூப்பிடும். அது மாதிரி கூப்பிட்டாங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் போய் அங்கே கேணியில் இறங்கி குளிச்சுட்டு அதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கேணியில் இறங்குறதே, குளிச்சுட்டு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டேன். வழக்கம் போல் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சாமி கும்பிடும்போது எங்கே ஒரு பூ விடும் இல்லை ஒரு மாலை விடும் ஏதோ ஒன்று நடக்கும், உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்கும். தீபாரணை பண்ணுவாங்க, இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லுவாங்க அது வாக்கு மாதிரி இருக்கும் அப்படி தான் இருந்துருந்தேன். அதான் எனக்கு தெம்பே. அப்படி இருக்கக்குள்ள நான் இங்கே வந்து அம்மாட்ட முதல்ல கோயிலில் கும்பிடும்போது இந்த இடது பக்கம் இப்படி 3 மடிப்பு மாலை 3 கலரில் போட்டு இப்படி போட்டிருப்பாங்கள்ல, அது அப்படியே ஒரு பக்கம் கீழே சரிஞ்சு விழுந்து எனக்கு மனசுக்குள்ளே நான் அப்போ நினச்சதை சொல்கிறேன், எல்லா இடத்துக்கும் போனால் எல்லா அதையும் இதான் பண்ணுறீங்க, எனக்கு மனசே சரியில்லை நான் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ண முடியாமல் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்காந்தேன். திட்டக்குடி சிவகுமாரனே கூப்பிட்டாங்க, சரி என்ட்ரி நான் வந்தோடனே என்ட்ரி பண்ணியிருந்தேன் கூப்பிட்டாங்க. அவர் ரெக்கார்டை எழுதிக்குவாங்க, ஒரு நோட்டில் எழுதிக்கிறாங்க அதில் எடுத்து கூப்பிட்டாங்க. போனேன். அலை கடல் நடுவே பாய் மரம் மருந்த தோணி போல, பாய் மரம் மருந்த தோணி போல, பாய் மரம் அருந்த தோணி போல, அலைமோதி தலை அலைமோதி தலை தலை மாதிரி தவிச்சடா மகனே, அலைமோதி தலை மாதிரி தவிச்சட மகனே, நீ நம்புன தெய்வம் வலுவாக கை கோத்து கரையேற்றி சேர்த்துருச்சு, என் மண்ணை மிதிச்சிட்டல, இனி உன் வேலை என் வேலை என் வேலை உன் வேலை சொல்லுங்க, அழகான விஷயமா. ஆமாம், என் மண்ணை மிதிச்சிட்டல, என் மண்ணை மிதிச்சிட்டல, இனி உன் வேலை என் வேலை என் வேலை உன் வேலை, உன் வேலை என் வேலை என் வேலை உன் வேலை. இங்கே வந்தால் எல்லா ஆராட்டமும் ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்காத, கீழே இருந்து மேலே இருக்கு வரைக்கும் எடுத்து செய், உன்னை யாரும் எதுவும் என்றைக்கும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துது. உனக்கு என்னடா கவலை என்னது, ஏன்னா நான் வந்ததை சொல்லணும்ல நம்ம அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள திருமுருகன் டிரான்ஸ்போர்ட் தானே, அதான் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் பேரா? ஆமாம் அப்படின்னுது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம்மா அப்படி கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஆமாம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தாக்கு பிடிக்க முடியலனால அதுவாக வந்தது, நான் விற்கவும் வேணாமா வச்சுருக்கிறதா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத சூழ்நிலையில் திக்குமுக்காடு போய் தாமல் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதை ஒன்றால் விற்க முடியாது, அது படிப்படியாக ஓட்டி 3-4 ஓட்டி காட்டுறேன், அது ஒன்றால் விற்க முடியாது அப்படின்றது. சரிம்மா அப்படின்ட்டு அப்புறம் எல்லா உன் தலைமையில் உன் இடத்துல மன்றம் ஏற்பாடு பண்ணி அப்போ தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் மன்றம் ஆரம்பிச்சு அந்த காலகட்டம். என்ன எந்த வருஷம் இருக்கும்? அது 77-78 அந்த ரேஞ்சில் இருக்கும் இருக்கிறேன். அதுக்கு ஆரம்பிக்கிற காலத்தில் இதுமாரி உந்தலைமை மன்றம் ஆரம்பிச்சுங்களா? உன் தலைமையில் உன் இடத்துல மன்றம் ஆரம்பிச்சு நடத்து அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம், அப்புறம் பதிவு எல்லாம் அப்பயே உண்டா? ஆ என்ன பதிவு பண்ணுவோங்க? 3
33 3-3-6 ரொம்ப அருமையான நம்பர் இருக்கேன். இன்னைக்கு டோக்கன் கூட 33 தான். ஓ, இன்னைக்கு டோக்கன் கூட 33. இன்னைக்கு பாத பூஜை பண்ணிட்டு வந்தீங்களாக்கு. இந்த 33 உங்களுக்கும் ஏதோ பெரிய ராசி இருக்கு வந்து சொல்லிட்டு அது மாதிரி மண்டம் ஆரம்பிச்சு நடத்துனது. அப்படி கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தேனா என்ன பேசாமல இருக்கிறேன் இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாரும் உள்ள திடீர்னு வந்துட மாட்டாங்க, உங்கள் ஊர் ஆளுங்க நீ கூப்பிட்டாலும் உள்ளே வரமாட்டாங்க, நீ வீட்டில் ஆரம்பின்னு மண்டம் சொல்லியா எப்படி நடத்தும்னு பார்க்குறியா, வாய் விட்டு யாரையும் கூப்பிட வேணாம், அடிப்படியாக நான் அணைச்சி வைக்கிறேன், கையேந்தி நிற்க வேண்டாம், சக்தியும் நானே தருகிறேன். ஓ, மண்டம் நடத்த கொள்ள அப்படின்னு சொல்லிச்சு. நான் சரின்ட்டு கேட்டு அம்மா நீ தான் பார்த்துக்கணும் எல்லாம்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். இது உங்களுடைய முதல் வருகை? எங்கெங்கோ சித்தாடல் பண்ணியிருக்காங்களா? அடுத்தது வந்து என் ஒய்ஃப் எல்லாம் அழைச்சிட்டு வந்தேன். அப்போது மெட்ராஸ் குரூப்பு தான் ஒரு டாமினன்ட் குரூப் உள்ளே போய் உங்களை அழைத்த முதல் அழைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ரெண்டாவது என்ன சொல்ல போகிறீங்கன்னு ஆவலாக இருக்குது, சொல்லுங்கள். சேம்புக்கிட்ட அம்மா நின்று கலசத்தை எடுத்து கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் மண்டபத்தை ஆரம்பி சுயம்புகிட்டேருந்து அந்த கலசம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ண கலசமாக இருக்கும். ஆமாம், எடுத்து கொடுத்து இதை எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ண அந்த தேங்காயும் எலுமிச்சம்பழத்தையும் பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும் பின்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு போய் மன்றம்லாம் அன்னைக்கே எல்லாம் உடனே கோதண்டபாணின்னு உலக வார வழிபாட்டு மன்ற தலைவர் பிரச்சார குழுவுக்கு உலக மன்ற தலைவர் கோபிநாத்னு ஒருத்தர் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ தான் போட்டு டேபிள் சேர் போட்டு உங்கள் ஊர் பக்கத்து தலைவர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அவர் பொதுவாக இங்கே தலைவராக இருந்தது. வார வழிபாட்டு மன்றங்களும் தலைவர் உலக வார வழிபாட்டு மன்றங்களும் பிரச்சார குழு தலைவர் அந்த அமைப்புகள் இருந்த காலம் அது. அப்போ தான் அன்னைக்கு தான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கோபிநாத் உலக மன்ற தலைவர் உடனே ஃபார்ம் ஏதாவது கொடுத்தாங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மண்டம் ஆரம்பித்து போயாச்சு. மாலை போடுற ஃபஸ்ட்டு மாலை போடுற டைம் எனக்கு இதுக்குள்ளே டார்ச்சர் தாங்காமல் வீட்டில் பிரச்சனை என்னமோ மனசு வேதனை தாங்க முடியாமல் நான் இதுக்கு போயிட்டேன், மூகாம்பிகை கோயிலுக்கு. சரி போனவன் மூகாம்பிகை எப்படி தோணுச்சு? திடீர்னு தோணிச்சு போயிட்டேன். அதெல்லாம் அம்மா வேலை தான், என்கிட்ட நான் போகணும் அப்படின்லாம் தோணலை, ஏன் போகிறேன்லாம் தோணாது, எங்கே போகிறேன்னு நினச்சிட்டும் போகிறேன். நல்லது நல்லது. ஏறி உட்காந்து நான் பாட்டு போயிட்டேன். போய் அங்கே முடியாமல் இறங்குறேன், ரூம் இல்லைன்ட்டான், 11 ரூம் கோயிலில் இருக்குது இல்லைன்ட்டான். எங்கடா போகிறது? திரும்ப 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போனால் தான் மேங்களூர் பக்கம் போய் தான் வரணும் அப்படின்னு நின்றுட்டு கூட ஒருத்தர் நரசிம்ம அடிகான்னு செவ்வாடையில் வர்றாரு. ரூம் வேணுமாங்கிறத இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாத்தையும் கலந்து கேட்குறாரு. ஆமாண்ணே, நான் தான் இந்த கோயிலுக்கு தலைமை அர்ச்சகர், என் வீட்டில் தங்கிக்கலாம், ரூம் வச்சுருக்கேன் வான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹவுஸ் கோயில் முன்னாடி அவரே போட்டு இது போனார். இத்தனோண்டு ரூம் ஒன்று ஒரு போலை பாய் கொடுத்தாரு. ஒரு சீட்டு எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேப்பர்லாம் இருக்கிற பணம் காசு மோதிரம் செயின் எல்லாம் போட்டுருக்கேன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கையில் 100 ரூபாய் மட்டும் கொடுத்து துண்டு எடுத்துகிட்டு போய் கூட அந்த சௌபர்ணி அண்ணன். ஆமாம், அங்கே சௌபர்ணி அண்ணன் தான். குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். குளிச்சுட்டு வந்தேன் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில். அங்கே போய் குளிக்கும்போது எங்கே இந்த அளவுக்கு உள்ள தண்ணி இடத்துல போய் கல்லு கல்லாக பாறை பாறையாக கடை குளிச்சுட்டு முக்கி 3 தடவை அப்படி எழுந்துச்சு நின்ந்தம்மா அப்படிங்கிற அந்த ஒரு பாறையில் அந்த அலைக்கு முன்னாடி ஒரு நல்ல பாம்பு படம். ஓம் சக்தி. அம்மா அங்கே வந்துட்டாங்களோ? எனக்கு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதாண்ணே அப்படின்னு தெரியல. அப்படியே அம்மாண்டேன், அது அப்படியே போச்சு. நான் இந்த பக்கம் இறங்கி வந்து பிள்ளையில ஒரு கும்பிடு போட்டு நேராக வந்தேன். தோசை சுட்டு வச்சுருந்து கொடுத்தாரு, சாப்பிட்டேன். கோயிலில் என்னென்ன பூஜை பண்ணணும் என்ன நினைக்கிறேன், எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது. எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்ல எனக்கு தெரியாது, இருப்பேன் நான் போகும்போது சொல்கிறேன்னு சொன்னேன். இங்கே இருந்துக்கோ, இங்கேயே சாப்பிட்டுக்கோ, என் பையன் பேங்கில் வேலை செய்கிறான், இங்கே வர பஸ்ஸுக்கு நான் தான் எல்லா இதுவும் பண்ணுவேன், என் பொண்ணு படிச்சுட்ருக்கா. இது முகாம்பிகைக்கு போனேன் போயாச்சு. இதுக்கு இடையில மாலை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு முதல் மாலை அது அதுதான் இன்சிடெண்ட்டே. இப்போ என்ன ஆச்சுன்னா, அம்மா வந்து மாலை போடுறதுக்கு மண்டபத்தில் போடணும், மண்டபம் ஆரம்பித்தாச்சு. எப்படி? நான் இல்லை, வீட்டில் வந்து கேட்குது இந்த மாதிரி காணும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவுக்கு வேற உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, மாலை போட்டுட்டு வரணும். இப்போ அவங்க இல்லாமல் எப்படி போ? எங்கே இங்கே இங்கே வந்து அம்மாட்ட கேட்டாங்களா? அது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இங்கே தான் வருவோம் அப்படி அப்படின்னோடனே அதெல்லாம் வந்துடுவார். நீ போய் மண்டபத்தை ஆரம்பித்து நடத்தி மாலையை போடு, அவர் வந்துடுவார் அப்படின்னு இருந்துச்சு. சரின்னு இது போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி முதல்ல 8 பேர்
என் பையன் பொண்ணு ரெண்டு இது தியாகராஜன் ஒருத்தர் இந்த மாதிரி எட்டு பேர் போட்டாச்சு. நாளைக்கு கிளம்பணும். நான் அதுவரையில் வரல. நைட்டு 12 நான் வந்து இறங்குறேன். ஒன்பது அம்மா சொன்ன வார்த்தை வந்துடுவான் மாலை போட்டுருக்கேன். 9 பேர் தான் மாலை போட்டு பாத யாத்திரை வந்தோம். நடந்தே வந்தோம். என் பொண்ணெல்லாம் இவ்வளோதான், 3 இருக்கும். அப்போ அச்சிறுபாக்கத்துலேருந்து நடந்து வரணும் எவ்வளோ வந்தாலும். அது அந்த இது அது அப்போ சொல்லிவிட்டு இது மாதிரி அம்மா சொன்னதே நீ இப்போ நான் தான் நினச்சிருக்கிறேன் வருவான், நீ இப்போ வீட்டுக்கு போகும்போது இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்து அதுமாதிரி வந்துட்டேன். அப்புறம் மாலை போட்டு ரெகுலராக இன்னைய வரைக்கும் மாலையை விடாமல் போட்டுட்ருக்குறோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு 4 திசையாக பிரிச்சுது அம்மா. கீழ் திசை, மேல் திசை, வட திசை, தென் திசை. இவன் நிர்வாக செய்தியை சொல்லிங்க. 4 பேராக பிரிச்சுது. 1000 பேருக்கு மத்தியில் நான் ஒரு மூலையில் அப்பா கடைக்கு முன்னாடி அந்த பக்கம் நின்றுட்டுருந்தேன். அப்பா கடைக்கு நீங்கள் தாத்தா சொல்லிங்க போட்டு ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்க. அப்பா அம்மா அழு நிலையில் வெளியில் வந்து அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிடுது அம்மானாங்க. நேராக உள்ளே போனேன், உட்காருனது 16 பேர், 4 பேர், 16 பேரை கூப்பிட்டு 4 திசைக்கு 4 பேர் எழுதி எனக்கு கீழ் திசை பிரச்சாரக்குழு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, இது தென்னார்கடை, 4 பிரித்து கொடுத்தது. புதுக்கோட்டை மன்றம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் தலைவர் பேர் கலியே பெருமாள். கலிய பெருமாள் இப்போ இப்போ இருக்கார் அவர் தானா? அப்போ பிரச்சார குழு பயந்தாலும் செல்வராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் கார் இப்போ தான் எடுத்தார். நானும் என் பையன் அவ்வளோ ஒரு 5 வயசு இருப்பான். 3 பேரும் போய் நாங்கள் தான் அந்த முதல் மன்றம் திறந்து வச்சு ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 600 மன்றங்கள், 500 மன்றங்கள் வரைக்கும் தொடர்ந்து நான் கோயிலே ஒரு 6.5 வருஷம் இருந்தேன். ஒரு நாள் மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவேன். செவ்வாய்க்கிழமை அல்வாவுக்கு போய் நிற்கணும். 8 பேர் ஆசா ஞான சம்பந்தம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அம்மாவுடைய அற்புதங்கள் முதல் புத்தகம் எழுதினவர் அவர் தானே? அவர் ஆன்மீகத்தில் ஈடுபடாதவர். அந்த அந்த காலத்திலேயே வந்து மதம் மாறியே தான் வேற கேஸில் கல்யாணம் பண்ணவர். ஹரிஜன் அது மாதிரி ஏதோ ஒரு இதில் கல்யாணம் பண்ணவர். கலப்பு கல்யாணம், கலப்பு கல்யாணம் பண்ணவர். அவர் பேட் எடுத்துகிட்டு வந்து நிற்பார். வெளியில் அந்த அம்மா இன்றைக்கி இதை செய்யணும் இந்த வாரத்தில்னு சொல்லுவோம். அதை எழுதிக்கு வேறு அதை செய்யணும். அடுத்த செவ்வாய்க்கிழமை சபீர் பண்ணும் திரும்ப சொல்லும் செய்யணும் அந்த மாதிரி. அப்போ அம்மா அம்மா அருள்வாக்கிலேயே நேரடி நிர்வாகம் பண்ணிக்கலாம். வேறு எல்லாம் கிடையாது, அம்மா தான் தொடர்பு நேராக. அது மாதிரி ஒன்றுன்னா செஞ்சுட்டு வந்துட்டுருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் அவர் ஒரு தடவை மெட்ராஸ் போயிருக்கும்போது அவரோட நண்பர் ஒருத்தர் ஊரை ஏமாற்றிட்டு எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ என்னடா விபூதி இங்கும் வச்சுக்கிட்டு அம்மா ஆதிபராசி திட்டம் உட்காந்துருக்கியே, ஒரு 1000 கல்யாணம் மாதிரி இந்த மாதிரி பண்ணி இப்போ ஊரை ஏமாற்றிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டுட்டு என்ன என்ன அப்படி ஒன்று நீ கண்ட அதில் என்ன பண்ணிச்சு, விபூதி வருது, குங்குமம் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்கிறாங்க, அதில் மயங்கிட்டியா அப்படின்னு யாரும் ஆசாவாக கேட்குறாங்க? அவர் என்ன சொல்கிற, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதப்பா, நான் போனேன், எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி சொன்னாங்க செஞ்சேன், அதில் எனக்கு வந்து ஆத்மாத்மா தெரியுது என்னன்னு புரியுது, நான் உனக்கு விளக்கி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, நீ வேணா என் கூட வா, உன் சாமி உயிருள்ள ஒரு ஜீவனை உருவாக்கி காட்டுமா, அப்போ நான் நம்புகிறேன். நான் இதெல்லாம் உனக்கு பதில் சொல்ல என்னென்னு முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏறு காரில் வா போவோம் அங்கே போய் கேளு அப்படின்னு கார்லேயே வரார். அம்மா அல்வாக்குன்னு வந்துட்டுருக்கு. அவன் ரெண்டு பேரையும் கூப்பிடு உள்ளே போகிறான். அப்போ மகேந்திரன் வந்தார். வேறாகவும் மகேந்திரன் ரெண்டு பேரும் வந்தேன். உள்ளே போனோன்னா கையை நிட்டு இருந்தேன். வேப்பில் எடுத்து ஒரு ஆட்டம்னா நேராக ஒரு வேப்பில் மூடி வேணும். இப்போ இன்னும் நல்லா சொல்லுங்கள். அம்மா ரெண்டு பேரும் கூப்பிடுன்னுது. உள்ளே போனாங்க, கையை நிட்டுன்னுது, கால்கிட்டேருந்து வேப்பிலே இப்படின்னுது. ஒரு வேப்பில் கையில் விழுந்தது, மூடி காணுச்சு. மூடிட்டார், மூடிட்டாரே தவிர வெறுவிறுன்னு வேர்க்குது, கையெல்லாம் ஆடுது. கேளுங்களா என்ன கேட்ட வேண்டாம், உன் அம்மா உயிருள்ள ஒரு ஜீவனை உருவாக்கி காட்டுமான்னு கேட்டியா, கையை தரேன் அப்படி.